தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பிரபல ஹோட்டலில் வழங்கப்பட்ட ரசத்தில் பல்லி கிடைத்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே மணியையர் என்ற சைவ ஹோட்டல் உள்ளது. மிகவும் பிரபலமான இந்த ஹோட்டலில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மதுரையைச் சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட ரசத்தில் பல்லி கிடந்துள்ளது. இதனையடுத்து உணவு பரிமாறியவர் பல்லியை அப்புறப்படுத்தினார். இதுகுறித்து கேட்டதற்கு ஹோட்டல் நிர்வாகம் அலட்சியத்துடன் பதிலளித்ததாகவும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே மணியையர் மெஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சாப்பிட்டுருந்தோம். பக்கத்து இலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் சாப்பிட்டு இருந்தார். அவங்க ரசம் ஊற்றுனாங்க. ரசத்தில் பார்த்தா பல்லி வந்து விழுது. பார்த்துட்டு தான் நாங்கள் இருக்கோம். விழுந்த உடனே அவர் வந்து பிடிச்சி கத்தாரி, இவங்க எந்த ரியாக்ஷன் கொடுக்காமல் என்ன பண்ணுறாங்க, அந்த இலையை அப்படியே எடுத்து போட்டுட்டு அந்த பல்லியை தூக்கி வெளியே போட்டு ரசத்தை ஊற்றிட்டாங்க.